போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க எஸ்கே ஃபாத்திமா லத்தீஃப். இப்போ எங்க திரும்பினாலும் இந்த பெண்ணோட பேர் தான் பாத்தீங்கன்னா எல்லா பக்கம் உச்சரிச்சுட்டு இருக்கு. கடந்த வாரம் சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டு தற்கொலை பண்ணிட்டாங்க ஐஐடி கேம்பஸ்ல. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சேஷனா போயிட்டு இருக்கு. இவங்க இறந்தது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு தற்கொலை அப்படிங்கறத மட்டும் பார்க்காம இதோட பின்னணிகள் என்னன்னு எடுத்து பாத்தீங்கன்னா, பிராமண சமூகம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு ஐஐடி கேம்பஸ்ல. அங்க படிக்க வர சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த மாணவர்களை வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணி, மென்டலா அபியூஸ் பண்ணி, பிசிக்கலா ஹராஸ் பண்ணி, இப்படி என்னென்ன விஷயங்களை அடுக்கடுக்கா வச்சுக்கிட்டே போகலாம் அப்படிங்கிற ஒரு பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. இந்த ஒரு வருஷத்துல மட்டும் அங்க இறந்த மாணவர்கள் பாத்தீங்கன்னா 4 பேர் இறந்திருக்காங்க. 4 பேருமே பாத்தீங்கன்னா ரொம்பவே பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க, ரொம்பவே சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்களோட ஆதிக்கம் அங்கே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால, அவங்க ப்ரொஃபஸர் ரூபமாகவும் இல்லை வந்து அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அதிகமாக இருக்கிறதுனால, அவங்களோட அதிகமாக யாராவது மார்க் எடுத்தாவோ இல்லை வந்து கூட படிக்கிற மாணவர்களை வந்து வேணும் ரேசிசம் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா அந்த கலர் ரேஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாதி வேற்றுமையெல்லாம் பார்ப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி ரேசிசம் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால அவங்க வந்து பல இன்னலுக்கு ஆளாகப்படுறாங்க. அது சாப்பிட்ற மெஸ்ஸிலிருந்து ஆரம்பித்து படிக்கிற கிளாஸ்ல இருந்து வாங்குற ஒரு ஒரு டெஸ்ட்ல இருக்கிற மார்க் வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் ஜாதி பாகுபாடு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த பெண் நம்ம ஃபாத்திமா நம்மளை விட்டு போனதுக்கும் ஒரே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒழுங்கான மார்க்கை வந்து அந்த ப்ரொஃபஸர் கொடுக்காம போனதுனால, அதை இவங்க போய் ஏன்னு கேட்க போனதுக்கப்புறம், நீங்க ஏன் சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு இது கொடுத்தீங்க, நான் வந்து நல்லா படிக்கிற பொண்ணு தான், எனக்கு வந்து நான் ஐஐடி கேம்பஸ்க்கு வரும்போதே நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து தான் பாஸ் பண்ணி வந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா பழகிட்டு இருக்கேன், என்னையா நீங்க ஜாதிக்குள்ள அடக்க பாக்குறீங்க, இப்படி பல கேள்விகளை வந்து அந்த பொண்ணு வந்து அந்த ப்ரொஃபஸர்கிட்ட வச்சிருக்கு. நீ என்னையே பதில் ஏத்து கேட்கறியா, நீ எப்படி என்ன மீறி நீ பாஸ் பண்ணிடுற பாக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு ஜாதி பின்புலத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த பொண்ணை வந்து ஹராஸ் பண்ணிக்கிறாப்ல. ஹராஸ் அப்படிங்கறத வந்து நீங்க கையை பிடிச்சி எழுத்தான் கட்டி பிடிச்சோம் அப்படிங்கிற தவறும் கிடையாது. நீங்க வெர்பலா ஒருத்தர வந்து நீங்க தப்பா இழிவுபடுத்தி பேசினாவோ இல்ல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீங்க கொடுக்காட்டி கூட அதுவும் அபியூஸ்மெண்ட் ஹராஸ்மெண்ட்ல தான் சேரப்படும். ஸோ இது தெரியாம பல பேர் வந்து நான் என்னோட ஜாதி என்ன தெரியுமா, நான் எங்கிருந்து வந்திருக்கேன் தெரியுமா, நான் உனக்கு ப்ரொஃபஸரா இருக்கேன் தெரியுமா அப்படிலாம் இருக்கு. தயவு செஞ்சு வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க வந்து உயர்த்தட்ட ஜாதி சேர்ந்தவங்கன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க ப்ரொஃபஸரா இருங்க லெக்சரா இருங்க, அதெல்லாம் உங்களோட செருப்பு காலில் போற செருப்பு கூட அதுக்கு சமம் தான். நீங்க அந்த கிளாஸ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்களும் நார்மலா வீட்டுக்கு போகணும், உங்களுக்கும் உயிர் ஒன்று இருக்கு, உங்களுக்கும் குடும்பம் ஒன்று இருக்கு. ஸோ எத்தனையோ மாணவர்கள் நினைச்சாங்கன்னா உங்க உயிரை வந்து உங்களையும் பாத்தீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணக்கூடிய அந்த கோபம் மாத்திரமா அவங்க மனசுல இருக்கு. பட் அவங்க படிக்க வர நோக்கம் வேற, அவங்களோட கனவுகள் லட்சியம் அப்படின்னு பல விஷயங்கள் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. நீங்க இப்படி உங்களோட ஜாதி பின்புலம் வச்சுக்கோ அப்படின்னா, நீங்க யாராவது கல்யாணம் பண்ணிக்க போற இடத்துல உங்க மாமனாரோ இல்ல அவங்களோட தம்பி அவங்களுக்கு கூட பிறந்த பசங்களோட கம்பேர் பண்ணிக்கோங்க, நீங்க கட்டிக்கு போற பொண்ணு கூட கம்பேர் பண்ணுங்க. அதை விட்டுட்டு உங்களுக்கு கீழே படிக்க வர ஒரு மாணவிகிட்டயோ மாணவர்கள்ட்ட போய் இப்படி கேவலமா பாக்குறது என்னன்னா, ஒரு ரோட்ல பிச்சை எடுக்கிறவங்க கூட டீசெண்டா வேலையில வெயில் மலையில நின்று பிச்சை எடுக்கிறாங்க. நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஜாதியை பின்புலமா வச்சுட்டு நீங்க பண்றது இதை விட ஒரு ஒரு மனிதாபிமானமே இல்லாத ஒரு ஒரு செயல் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை விட உங்களுக்கு திட்டுறக்கு எனக்கு மனசு வரல, ஏன்னா நீங்க ப்ரொஃபஸரா போயிட்டீங்க, உங்களுக்கு நீங்க படிச்ச படிப்புக்கான மரியாதை நான் கொடுத்து தான் ஆகணும், எனக்கும் திட்ட தெரியும். பட் அப்படி திட்டா உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் இல்லாம போயிடும். ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிற யாராவது இந்த மாதிரி தப்பான அபிப்பிராயம் வச்சுக்கிட்டு அது நீங்க ஸ்கூல்ல லெக்சரா இருங்க இல்ல வந்து காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருங்க அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. நீங்களும் ஒரு எண்ட் ஆஃப் த காலையில 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தான் நீங்க அந்த ஸ்கூல்ல ப்ரொஃபஸர், காலேஜ்ல வந்து நீங்க பெரிய டீச்சரா இருக்கிறீங்க. அதை மீறி நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் பல நீங்க நியூஸ் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க, பல வீடியோஸ்லாம் நீங்க பாக்குறீங்க, நீங்க ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு காயங்களும் வழிகளும் ஒரு கட்டத்துல வந்து எரிமலை மாதிரி வெடிச்சு வெளியே தான் வரத்தான் செய்யும். அப்படி வரப்ப அந்த மாணவனோ மாணவியோ பாத்தீங்கன்னா நார்மலா இருக்க போறது கிடையாது, அவனுக்குள்ள இருக்கிற அந்த மிருகம் வெளிப்படத்தான் செய்யும். அப்ப நீங்க வந்து உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மை. இப்போ என்ன கரண்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃபாத்திமாவோட அப்பா பாத்தீங்கன்னா கேரளால இருந்து கிளம்பி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம டிஜிபி ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் லெட்டர் ஃபைல் பண்ணியிருக்காரு. அது என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாரு அப்படிங்கறதான் வந்து நம்ம எல்லாரும் ஏத்துக்கவே முடியாத விஷயங்கள், இப்படி கூட நடந்திருக்கலாமான்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். பட் அப்ப அவங்க அப்பா சொல்லும் போது கன்ஃபார்மா நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபாத்திமா வந்து நார்மலா வந்து தற்கொலை பண்ணிக்கல, அவளுக்குள்ள ஏதோ நடந்திருக்கு, அவளுக்கு அந்த நைட் டைம்ல என்னமோ நடந்திருக்கு, அந்த 8ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதிக்குள்ள ஏதோ நடந்திருக்கு. ஸோ ஏன்னா அவர் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா தூக்கு போறதுக்கான எந்த ஒரு இதுவுமே கிடையாது, ஆனால் தூக்கு போட்டு இறந்துட்டான்னு சொல்றாங்க. போட்டோ அஃபிஷியலா வந்து கலெக்ட் பண்ண அந்த போலீஸ் வந்து பிரேத பரிசோதனைக்காக வந்து எடுத்துட்டு போறப்ப போஸ்ட்மார்ட்டம் எடுத்துட்டு போறக்க வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி அந்த மார்க் பண்ணுவாங்க, ஸ்கெச் எல்லாம் வந்து போட்டோ எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா வந்து அஃபிஷியலா பேட்டிலேயே கொடுத்துருக்காரு. ஸோ நான் இன்னைக்கு தான் நியூஸ்ல பார்த்தேன், இதுவே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. நான் நினச்சிட்டு இருந்தேன் நேற்று வரைக்கும், சரி நேற்று நான் வீடியோ போடும்போது ஓகே அந்த பொண்ணு ரொம்ப மன உளைச்சலுக்காக ஏற்பட்டு வந்து அந்த பொண்ணு வந்து வேறு வழியே இல்லை வாழ வழியே எல்லாமே இறந்துருக்கும், ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை வெளியில் சொல்லக்கூட முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கும்போது தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவள் போகல, லெட்டர் எப்போ எழுதி வச்சிருந்தா, பட் இப்போ எதுக்கு அவள் இறந்தா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஏதோ மிஸ்லீடிங் கண்டென்ட் போயிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து கண்டிப்பாக போலீஸ்
துறையிலேருந்து பார்த்து என் காவல்துறை சைட்லேருந்து இந்த கேஸை சீரியஸாக எடுத்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ரொம்ப முனைப்பு காட்டி என் பொண்ணுக்கு ஒரு நீதி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ரொம்ப கவலையாக சொல்லியிருந்தார். நம்மளுக்கு கேட்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இது பார்த்தாதுன்னு பினராயி விஜயன், அதாவது வந்து கேரளாவோட சீஃப் மினிஸ்டர் அவர் பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து நம்மளோட தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரும் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இன்னும் ஒரு 1 or 2 days பார்த்தீங்கன்னா இதுக்கான ரிசல்ட் வெளியே வரும் அப்படின்னு ஒரு நல்ல தீர்வு வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்பளும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஆனால் பார்த்தீங்களா இன்னுமே அந்த ப்ரொஃபஸரோட ஃபோட்டோ வந்து வெளியில் ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருக்காங்க. ஸோ இதிலிருந்தே நம்மளுக்கு தெரிய வரலையே எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களோட அந்த பிராமினர்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு. நான் ஏன்னா எனக்கும் தெரிஞ்ச நிறைய பிராமின் ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் வார்த்தைகளை விடும்போது அது அவங்களையும் காயப்படுத்தும். ஏன்னா அவங்க நினச்சிக்குவாங்க, ஓ அப்போ நாங்களாம் வாழக்கு தகுதியே கிடையாது, நீ மட்டும்தான் தமிழ்லாம் பிறந்துட்டா நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தப்பான கருத்தில் வந்து ஒரு பரிமாற்றம் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்ல வரும்போதே வந்து வார்த்தைகள் தடுமாறுது. ஆனாலும் இதை மீறி வந்து சொல்ல ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு நம்ம சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய அவரோட ரிலேட்டிவ் ஒரு அம்மா வந்து டாக்டராக இருக்காங்க. அவங்க ஒரு நியூஸுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு பேட்டிக்கு சொல்கிறாங்க, அந்த பிராமண சமூகத்திலேருந்து வந்தவங்களுக்கு தான் அதிகமான ஐக்யூ பவர் இருக்கும், அவங்க வந்து வேலை செய்யறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து கரைப்படாத துணி போட்டு வேலை செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஆஃபீஸில் வந்து எம்டியாக இருக்கிறது, சிஇஓவாக இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி வேலை தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வெக்கமே இல்லாமல் சொல்கிறாங்க. அதை கேட்டால் வேற மெஜாரிட்டியே அப்படி இருக்காங்களே சொல்கிறாங்க, தவிர மற்ற ஜாதியை வந்து நான் தாழ்த்தி சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குதுன்னா, கமல் ஒரு படத்தில் சொல்லுவார், கடவுள் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் இருந்தால் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்மறை கருத்துக்களை வைப்பார்ல, அந்த மாதிரி தான் அம்மா சொல்லியிருக்காங்க. இவங்க மட்டும் மட்டும் இல்லாமல் சினிமா துறையில் இருக்கிறவங்களா இருக்கணும், இல்லை வந்து பொது மேடையில் இருக்கிற ஒரு பெரிய சோசியல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கணும், எல்லாருமே இந்த பிராமண ஆதிக்கத்தை வந்து அதிகமாக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம தமிழ்நாடு ஆளுங்க வந்து அந்தளவுக்கு விட்டு வச்சுக்கிறதாம். நீ எல்லாம் சாதாரண மனுஷன் தான், யாருக்கும் வந்து இங்கே வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குதே தவிர வேறு ஒரு விஷயங்கள் எதுவுமே இங்கே கிடையாது. நீ ஜாதியாக இருந்தால் அதை ஜாதியாக மூட வச்சுக்க, நீ எதுக்கு ஜாதி வைக்கணும், உன் கல்யாணம் பண்ணுறியா அதோட உன் ஜாதி வச்சுக்க, மற்றபடி நீங்கள் வெள்ளையாக இருக்க, நீ கருப்பாக இருக்க, நீ ஹைட்டாக இருக்க, பணக்காரனாக இருக்கிற, இதில் ஜாதி பார்க்காத, முக்கியமாக படிப்பை விஷயத்தில் ஜாதி பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அது அது சொல்ல ஏன் வந்து கவர்மெண்ட் தயங்குறாங்க, இல்லை கவர்மெண்ட்னால வந்து இதை யாராலையும் எடுத்து பேச முடியா, இல்லை நம்ம கவர்மெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதே ஒரு வேளை அந்த பிராமண ஆதிக்கம் தானா அப்படிங்கிறதே நமக்கு என்ன டவுட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து பொதுமடையில் வைக்கிறதுக்கு காரணம் என்ன, ஒரு எந்த ஒரு மனுஷனாலும் ஒரு பொறுமைங்க அப்படிங்கிற ஒரு எல்லை வரைக்கும் தான் இருக்கும். அதை மீறி வந்து அவன் வாயிலிருந்து கண்டிப்பாக அந்த ஆதங்கம் அவனால் வெளிப்படுத்தான் செய்வான். ஸோ நான் ஒரு சாமானியனாக இருந்து என்னோட பக்கம் நான் கேட்க வேண்டிய கேள்விகளும் நான் கேட்டுட்டேன். ஸோ இதை வந்து நான் வந்து இந்த ஜாதிக்காரங்க வந்து கீழ்மட்டவங்க, இவங்க வந்து மேல்மட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிரிக்க விரும்பல. அப்படி பிரித்தா இந்த சுதர்ஷன் பத்மநாபனுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசமே இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மனுஷனுக்கு அந்த ஒரு கேவலமான ஒரு ஈனப்பிரிவுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை பற்றி தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இந்த மாதிரியும் எந்த ஒரு பொண்ணுக்கும், நாளைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பொண்ணுக்கு இருந்தாலும் சரி, இல்லை நம்ம தமிழ்நாட்டை நம்பி வர வேறு எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு அவநிலைமை ஏற்பட்டுறக்கூடாது. அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி ஒரு வேர்பல் ஹராஸ்மெண்ட் பண்ணி நம்ம கையாலே நம்மளை சாகடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனை வந்து கொள்றதுக்காக வந்து நீங்கள் அறுவாள் எடுத்து வெட்டினீங்கன்னா அப்பவே உயிர் போயிடும். ஆனால் அவனை மென்டலாக ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ணி அவனையும் தூக்கில் தற்கொலை பண்ணிக்க வைக்கிற அளவுக்கு நம்ம அவனை ஃபோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஒரு ஈனப்பிரிவியாக இருப்போம்னு வந்து அந்த மனுஷன் யோசிச்சு பார்க்கணும். அவனுக்கு கண்டிப்பாக ஒரு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம தமிழ்நாடு ஒரு போலீஸ் கவர்மெண்ட் வந்து நான் நம்பியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த கேஸை வந்து. கண்டிப்பாக எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் குடும்பத்துக்கு வந்து அட்லீஸ்ட் அந்த பொண்ணு திருப்பி வர முடியாது தான். பட் இருந்தாலும் இந்த அநீதி அளித்தவனுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு நியாயம், ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு தீர்ப்பு அவங்க சொல்லணும். இந்த தீர்ப்பு இனிமேல் வரக்கூடிய ஒரு ஒருத்தரும் தப்புக்கு பண்ணக்கூடிய எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இனிமேல் பண்ணவே கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் மனசை உருவாக்கணும். ஸோ அதுக்காக இந்த கண்டிப்பாக அந்த ஜட்மெண்ட் எழுதுவாங்க அப்படின்னு நான் நம்பிக்கையோட வெயிட் பண்ணுறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், சியர்ஸ், டேக் கேர்.